அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்த கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வயசான ராஜா இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். இவரோட காலத்துக்கு பிறகு யாருக்கு ராஜ பதவி கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்க 3 பிள்ளைகளை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போக சொன்னார். எதுக்கு காட்டுக்கு போக சொன்னாருன்னா, இந்த 3 பேரும் ஒவ்வொரு ஏழைக்கு 2 வாரத்துக்கு தேவையான உணவுகளை காட்டிலிருந்து ஒரு மூட்டையில் சேகரிச்சிட்டு வரணும். மூட்டையில் சேகரிச்சிட்டு வரக்கூடிய உணவுகளை எங்கிட்ட காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இதன்படி இந்த 3 பேரும் காட்டுக்கு போனாங்க. மூத்தவன் என்ன பண்ணான்னா, முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்து நடுவில் ஒரு அழகான ஒரு மரம் நின்னுது. அதில் நிறைய பழங்கள் இருந்தது. இந்த பழத்தை பறிக்கணும்னா முட்களை மிதித்து தான் போகணும். முட்களை மிதித்து போனால் தான் அந்த மரத்தில் ஏறி பழங்களை பறிக்க முடியும். ஆனால் முட்களினால் ஏற்பட்ட காயத்தை கூட அவன் பொருட்படுத்தாமல் மரத்தில் ஏறி பழங்களை பறித்து மூட்டையில் சேகரித்தான். ராஜாவுடைய 2வது மகன் சுத்த சோம்பேறி, எந்த வேலை செய்கிறதுக்கும் லாயக்கத்தவன். இவன் என்ன பண்ணான்னா, மரத்துலேருந்து அழுகி விடக்கூடிய பழங்களை எல்லாம் சாக்கு முட்டையில் சேகரித்தான். இந்த ராஜாவோட 3வது மகனுக்கு ஏழைகள்னாலே பிடிக்காது. ஏழைகளுடைய மனசை நோகடிப்பதற்காகவே இவன் என்ன பண்ணான்னா, கீழே கிடக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் சாக்கு முட்டையில் சேகரித்தான். 3 பேரும் ராஜாவுக்கிட்ட போனாங்க. ராஜா சொன்னார், இப்போது நீங்கள் 3 பேரும் தான் ஏழை. நீங்கள் காட்டில் மூட்டையில் சேகரித்து கொண்டு வந்த உணவை நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு. மூத்தவன் அவன் சேகரித்து கொண்டு வந்த பழங்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தான். 2வது உள்ளவன் அவன் சேகரிச்சுட்டு வந்தது அழுகிய பழங்கள், சாப்பிட முடியலை. 3வது உள்ளவன் அவன் சேகரிச்சுட்டு வந்தது குப்பை. அப்போது தான் ராஜா சொன்னார், ஏழைகளிடத்தில் அன்பும் பரிவும் உள்ள என்னுடைய மூத்த மகன் தான் அடுத்த ராஜாவாக இருப்பான்னு கட்டளையிட்டார். நன்றி.